Hello friends, welcome back to my channel. In this video, we will see Sabarimalai ticket booking online on our mobile. We will see how simple we book in this video. So, video skip in our channel. If you are first time, please subscribe and support and click the bell icon. Then, we will see the notification on the mobile. Now, let's go to the video. Okay friends, இப்ப பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரவுசர கரெக்ட்டா நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதுல கூகுள் சர்ச்ல பாத்தீங்கன்னா சபரிமலா அப்படினு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய செகண்ட் லிங்கை ஓபன் பண்ணிக்கோங்க. sabarimala.org இந்த வெப்சைட்ட கரெக்ட்டா நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இதல பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த மாதிரி அதல கிளிக் பண்ணீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். ஜஸ்ட் அதல டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு இந்த வெப் பேஜ் பார்த்தா உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் இதல உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்தனா நீங்க डायरेक्टली மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் எண்டர் பண்ணி லாகின் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு நீங்க இன்னும் யூசர் ஐடி கிரியேட் பண்ணனா ஜஸ்ட் இதல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணினா உங்களுக்கான பேசிக் டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இதில் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலே நீங்கள் கேமரா மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்து கிராப் பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே தான். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்க முடியும். உங்களுடைய கேலரிலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு காண்பிக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடைய ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட் நேம் இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டேட்டா பர்த்தை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜெண்டரை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு அட்ரஸை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸை என்டர் பண்ணிட்டு உங்களுடைய கண்ட்ரி அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டெலாம் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோடை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது செலக்ட் ஃபோட்டோ ஐடி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் உங்கள்கிட்ட என்ன கார்டு அதாவது ஆதார் ஓட்டர் பாஸ்போர்ட் இது மூணுத்தில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஐடி கார்டு நம்பரை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆதார் கார்டு சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் புக்கிங் பண்ணினா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய மெயில் ஐடியை என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்டுனு இருக்கும். உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டை இந்த இதில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணி அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை அகெயின் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு உங்களுடைய கீழே பார்த்தீங்கன்னா அக்ரின் இருக்கும். ஜஸ்ட் அதில் டிக் பண்ணி கீழே கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லாகின் பேஜுக்கு வந்துக்கோங்க. இதில் லாகின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி லாகின் பண்ண பேஜ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இதில் ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கோவிட் கைட்லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் விர்ச்சுவல் கியூன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட்டை காமிக்கும். எந்தெந்த டேட்டில் அவைலபிலிட்டி இருக்குன்ட்டு க்ரீன் கலரில் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அவைலபிள் டேட்ஸ் அதுதான். ஜஸ்ட்டு நீங்கள்
க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டேட்டில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணால் போதும், இந்த மாதிரி டைமிங் காமிக்கும், எந்தெந்த டைமிங்கில் நீங்கள் அங்கே போகலான்ட்டு ஜஸ்ட்டு காமிக்கும். நீங்கள் உங்களுக்கான டைமிங்கை கரெக்டாக நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கான டைமிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயிலுக்கு டேரெக்டாக நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபிலிகிராம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலே போதும், எந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசாதம் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான அமௌண்ட் அந்த இதில் காமிக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அதோட அமௌண்ட்டை காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அல்லது உங்களுக்கு வேணானா இல்லை செலக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்டை மட்டும் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இதில் காமிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஆட் டு விஷ் லிஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டை நீங்கள் அகெயின் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கான டைமிங்கை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ஆட் டு விஷ் லிஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு விர்ச்சுவல் கியூன்னு காட்டி இந்த டைமை காமிக்கும். இதில் ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் ப்ரொசீட் அகெயின் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலே போதும், உங்களுடைய டிக்கெட் பார்த்தீங்கன்னா புக் ஆகிடும். இதில் ஜஸ்ட்டு உங்களுடைய எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடிக்கு நேராக இருக்கக்கூடிய டவுன்லோட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் டவுன்லோட் ஆகி இந்த மாதிரி பிடிஎஃப்ல காமிக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலோட நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 பேர் போக போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ் மட்டும் தான் புக் பண்ணிக்க முடியும். அதனால் 10 மெம்பர்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் நிறைய பேர் போகிறீங்கன்னா நீங்கள் நிறைய ஐடியை க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் போயிடுங்க. இதில் பேக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபிலிகிராம்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கூட வரக்கூடிய எல்லாரோட நேமு நீங்கள் ஃபோட்டோ அண்ட் மொபைல் நம்பர் இந்த மாதிரி ஆட் பண்ணி எந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஆட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய செலக்ட் ஃபிலிகிராம் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட நேமும் காமிக்கும். நீங்கள் யாராருக்கெல்லாம் புக் பண்ண போகிறீங்களோ அவங்களாம் நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த மாதிரி ஆட் ஃபிலிகிராம் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட்டா நீங்கள் சூஸ் பண்ணி அகெயின் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்கள் டைமிங்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு பிரசாதம் வேணும்னு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வேணும்னா என்டர் பண்ணிக்கிட்டு ஆட் டு விஷ் லிஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா காமிக்கும். இதில் ப்ரொசீட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அகெயின் உங்களுக்கு புக்கிங் ஐடியோட வரும். ஒன்ஸ் நீங்கள் திருப்பியும் அகெயின் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய டிக்கெட் பார்த்தீங்கன்னா புக் ஆகிடும். ஒன்ஸ் இந்த மாதிரி புக் ஆச்சுன்னா உங்கள் மொபைலுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் பேஜுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா 5 பேருக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை டிக்கெட்டை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட்டை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய நீங்கள் புக் பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் மணியை பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். எந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.